वेलकम टू ताज कुक हाउस इनके नम वीडियो ड्रम्स ऑफ हेवन अभी रेस्टोरेंट रोमे फेमस ना स्पाइसी एंड जूसियान चिकन लॉलीपॉप रेसिपी दांग एप्ली पाकपो रोम टेस्टियान इंटरेस्टिंग रेसिपी இங்க நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் லாலிபாப்ஸ் எடுத்திருக்கேன். நார்மலாக இப்போ கடைகளில் நம்ம லாலிபாப் பீசஸ்ன்னு கேட்டோனாலே கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு இதில் இந்த ஸ்டிக்கு அதாவது பேக்கில் போன் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் தனியாக இருக்கணும். அது கூட ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சதர் அதாவது ஸ்கின் இது எல்லாமே அப்படியே நம்ம முன்னால் ஃபோல்ட் பண்ணி இழுத்துட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ளஷை மட்டும் டாப்பில் வச்சுட்டு லாலிபாப் மாதிரி இப்போ பார்த்தா நம்மளுக்கு லாலிபாப்போடைய அந்த அப்பியரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி நம்ம இழுத்து வச்சு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க எல்லாமே சூப்பராக நல்ல லாலிபாப் பீசஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேரினேஷனுக்காக நம்ம மசாலா எடுத்துக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர், இது இல்லைன்னா பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், உப்பு வந்து தேவையான அளவுக்கு. நம்ம சாசஸ் எல்லாம் சேர்த்துருவோம், ஸோ உப்பு வந்து பார்த்து சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், ஒரு டீஸ்பூன் வினிகர், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ரப் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மினிமம் நம்ம வந்து இதை அப்படியே ஊற வச்சிடணுங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ இது கூடவே நம்ம ஒரு முட்டை சேர்த்திக்கலாம், ஒரு ஃபுல் எக் நம்ம சேர்த்திக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சோள மாவு இருக்கு இல்லைங்களா, இதையும் சேர்த்திட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஆயில் சூடு பண்ண வச்சுட்டேன். இந்த எண்ணெய் வந்து மீடியமான சூட்டில் தான் இருக்கணும், ரொம்ப ஹையாக சூடாகக்கூடாது. இதில் வந்து இந்த மாதிரி லாலிபாப் பீசஸை முதல்ல இந்த சதை பகுதியை முதல்ல ஆயிலில் விடணும், அந்த போன் பகுதி மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. இடையில நம்ம இப்போ கொஞ்சம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஒயிட் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணால் போதுங்க. அதுக்கப்புறம் க்ரீன் பார்ட் வந்து நல்லா ஸ்லாண்டிங்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 2 ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ 2-3 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாச்சு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த லாலிபாப் அந்த ஃப்ளஷ் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அது மூவ் ஆகாமல் அப்படியே ஹோல்ட் ஆகி இருக்கும். அப்படியே திருப்பி போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா சிக்கன் லாலிபாப் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது நம்ம இதுக்கான சாஸ் ரெடி பண்ணி சாஸில் இதை ஃபுல்லாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு காஸ்ட் அயன் கடாய் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். நல்லா இதில் புகை வர்ற அளவுக்கு ஆயில் எதுவுமே சேர்த்தாமல் புகை வர்ற அளவுக்கு ஹை ஃப்ளேமில் முதல்ல நல்லா சூடு பண்ணிக்கணும். நீங்கள் இரும்பு கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதில் சேர்த்திக்கலாம். நல்லா ஸ்மோக்கியாகவே தான் இந்த சைனீஸ் ஐட்டம் நம்ம செய்ய போகிறோம். இது ஒரு இண்டோ சைனீஸ் டிஷ் இது. ஸோ சைனீஸ் டிஷ் எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை நல்லா ஸ்மோக்கியாக நம்ம வந்து சூடு பண்ணிக்கணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சியும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டும் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா அந்த சூடான எண்ணெயில் சேர்த்துன உடனே நல்ல ஒரு கோல்டன் கலரில் இது ஃப்ரை ஆயிரும். அப்படியே இதோட ஃப்ளேவர் எல்லாமே ஆயிலில் இன்ஃப்யூஸ் ஆயிருங்க. அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சோம் இல்லையா ஒயிட் பார்ட் ஸ்ப்ரிங் ஆனியனோட வெள்ளை பகுதி அதாவது வெங்காய பகுதி, அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு உடனே நம்ம வந்து வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இதெல்லாமே சேர்த்திட்டு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாஸ் எல்லாம் தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/8 கப் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்திட்டு இந்த சாஸ் எல்லாம் நம்ம இதில் குக் பண்ணலாங்க. நல்லா கொஞ்சம் லிக்விடாக இருக்குது, பட் இது கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து திக் கன்சிஸ்டன்சிக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கலாம். சர்க்கரையை சேர்த்திட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. சாசஸ் எல்லாம் இருக்கிறதுனால உப்பு வந்து பார்த்து சேர்த்திக்கணுங்க. பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ரொம்ப கொஞ்சமான கார்ன்ஃப்ளவரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்திக்கலாம். ஜஸ்ட்டு நம்மளோட சாஸ் வந்து திக்கன் ஆகிறதுக்காக. ஃப்ரை பண்ண சிக்கன் லாலிபாப் பீஸையும் இதில் சேர்த்திட்டு நல்லா ஃப்ளேம் ஹையில் ஏதாங்க நம்ம கம்ப்ளீட்டாக இந்த சாஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த டிஷ்ஷஸ் செய்யணும். கம்ப்ளீட்டாக ஹையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனாக க்ரீன் பார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்ப்ரிங் ஆனியனுடைய க்ரீன் பார்ட் கட் பண்ணி வச்சதை சேர்த்திட்டு டாஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான நம்மளோட சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சப்பாக நம்ம வந்து வினிகர் இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் இதில் சேர்த்த போகிறோம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த வினிகரை சேர்த்துனோம்னா போதுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்த சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். கம்ப்ளீட்டாக நல்ல ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் சூப்பரான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி இதுங்க. அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இன்ஸ்டா பேஜில் எங்களை ஃபாலோ பண்ணிடுங்க.
சூப்பரான இந்த இந்து சைனீஸ் டிஷ், அதாவது சிக்கன் லாலிபாப் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதை விட அமேசிங்காக நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக செய்ய முடியும். நான் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரெசிபி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாவ், எவ்வளோ கிளேஸோடு இருக்குது பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மசா, சூப்பராக இருக்குங்களாம்மா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக எல்லா டிஷ் கூடயும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டார்டர், ஒரு ஈவினிங் டைமுக்கு தான் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள்.